ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் வெஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கொலு பிரசாதம் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்ட் 2 போயிடுச்சு, இன்றைக்கி பார்க்க போகிறது பார்ட் 3. இதில் நம்ம என்ன செஞ்சுருக்கோன்னா, இன்றைக்கி வந்து தேங்காய் சாதம் தான் செஞ்சுருக்கோம். எப்படி ரொம்ப சுலபமாக ஈஸியாக செய்யலாம் தான் நான் உள்ள வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. மாலாஸ் வெஷன் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை மூடி தேங்காய் வந்து நம்ம திருவி வச்சுருக்கோம். இந்த மாதிரி உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடுகு, சிறிதளவு கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சமாக வந்து இஞ்சி எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப பச்சை மிளகாய், 1 காஞ்ச மிளகாய், முந்திரி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாணலியில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போது கடலைப்பருப்பு, உளுந்து, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி இப்போ கேஷ்யூ முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் அப்படியே செஞ்சுக்கலாம். நம்ம வந்து கொலு பிரசாதம் செய்கிறதால வந்து இதை ஆட் பண்ணியிருக்கோம். இஞ்சி, பச்சை மிளகாய், காய்ந்த மிளகாய், அடுத்து கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருவி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எவ்வளோ அரிசி போட போகிறீங்களோ சாதம் வடித்து அந்த அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது உப்பு போட்டோம்ல, அதனால இன்னொரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து அரை மூடி தேங்காய் போட்டோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து 2 கப்பு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு மூடி ஃபுல்லாக, ஒரு தேங்காய் ஃபுல்லாக போட்டிங்கன்னா 4 கப்பு ரைஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் சைஸ் பொறுத்து மாறும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் இருந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் 1 டீஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன் நெய் ஆட் பண்ணுறோன்னா வாசம் வந்து நல்லா கமகமன்னு வரும். இது வந்து பிரசாதம்ல, ஸோ அதனால தான் நம்ம வந்து நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான நல்லா வாசமாக கமகமன்னு தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். 9 நாளும் ஒரு பிரசாதம் செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் கலக்குங்க. நம்மளோட பார்ட் 1 பார்ட் 2 பிரசாதம்லாம் நீங்கள் போயிட்டு பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க்கு தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஒரு தம்ஸ்அப்பை போட மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.